என்னுடைய பேர் டாக்டர் கார்த்திக் ராம் நான் சென்னை பிளாஸ்டிக் சர்ஜரின்னு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டர்லேருந்து வந்திருக்கேன் இன்றைக்கி இனியவை இன்றில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேச போகிறோம் என்ன இது எல்லாருக்கும் வந்து ஒல்லையாக இருக்கணும்னு ஆசை எல்லாருக்கும் வந்து சிக்ஸ் பேக் இருக்கணும் எல்லாருக்கும் டூ பேக்ஸ் இருக்கணும் நல்ல கர்வ்ஸ் இருக்கணும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சூட் ஆகணும்னு ஆசை வெயிட் குறைக்கிறத பற்றியே பேச போகிறோம் ஆக்சுவலாக இல்லை இன்னொரு இன்னொரு விஷயம் லைப்போ சக்ஷன் ஒரு விஷயத்தை பற்றி எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபேட்டை உறிஞ்சி எடுக்கிறது கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறது லைஃப்போ சக்ஷன்னா என்ன உங்களுடைய மசிலுக்கும் உங்களுடைய தோலுக்கும் நடுவு இருக்கிற ஃபேட் அந்த ஃபேட்டை ஒரு சின்னதாக ஒரு ஃபோர் டு ஃபைவ் மில்லி மீட்டருக்கு ஒரு சின்னதாக ஹோல் போட்டு சக் பண்ணி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும் நேராக உள்ளே போகலாம் நம்ம இந்த இது சார்ட்டை போனால் நம்ம எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் எங்கக்கிட்ட வராங்க ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது இது வந்து ஒரு வெயிட் குறைக்கிற விஷயம் கிடையாது இது வந்து பாடி கான்டூரிங் சர்ஜரின்னு சொல்லுவோம் இந்த பாடி கான்டூரிங்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் டயட் பண்ணுறேன் எக்ஸசைஸ் பண்ணுறேன் எல்லா இடமும் குறையுது ஆனால் எனக்கு இந்த லோயர் டமி மட்டும் குறைய மாட்டேங்குது எனக்கு இந்த டபுள் சின் மட்டும் போக மாட்டேங்குது எனக்கு கை மட்டும் எப்பயும் அதே மாதிரி தான் நான் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் இல்லை எனக்கு இந்த அவுட்டர் தை மட்டும் குறையவே மாட்டேங்குது இல்லை எனக்கு அப்பர் பாடி ஃபுல்லாக ஒல்லியாக இருக்குது டாக்டர் லோயர் பாடி மட்டும் வேறு யார் இது மாதிரி இருக்குது இதெல்லாம் ரொம்ப காமனாக நம்ம ஊரில் பார்க்கக்கூடிய ப்ராப்ளங்கள் பட் இதுக்கு அவங்க ஜிம்மில் போவாங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ரொம்ப டிப்ரெஸ் ஆவாங்க பட் இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்னா லைப்போசக்ஷனுங்கிறது தான் இதுக்கு சொல்யூஷன் இதுக்கு பேர் இதை ஸ்டப் ஆன் ஃபேட்டுன்னு சொல்கிறது இந்த ஃபேட்டை நீங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணாலும் கொஞ்சமாக குறையிற மாதிரி இருக்கும் பட் கம்ப்ளீட்டாக போகாது இதுக்கு மட்டும்தான் லைப்போசக்ஷன் ஐடியலாக இண்டிகேட்டட் ஏன்னா எங்ககிட்ட அவர் என்ன பண்ணுவாங்க சார் நான் நூற்றி நாற்பது கிலோ இருக்கிறேன் சார் எப்படியாவது இந்த செக்ஷன் பண்ணி நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒளி பண்ணிடுங்க சார் அப்படி தான் மெஜாரிட்டியான பீப்ளும் வருவாங்க அவங்களுக்கு இதை புரிஞ்சு வச்சு நாங்கள் திரும்பி அனுப்பிவிடுவோம் இல்லை வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து இது ஆப்ஷன் கிடையாது இப்போ நாங்கள் சம்டைம்ஸ் வந்து ஒரு பத்து லிட்டர் பன்னெண்டு லிட்டர் அதை உறிஞ்சு எடுத்தால் கூட அவங்களோட வெயிட் குறையிறது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோ குறையிறதே பெரிய விஷயம் ஓகே அதனால் வந்து அவங்க இதை செக்ஷனை வந்து வெயிட் லூசிங் ப்ரொசீஜர்னு கூடாது இதுக்கு வந்து என்ன என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ண வேண்டியிருக்கும் சர்ஜரிக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ஜரிக்கு முன்னாடி கொஞ்சம் பிளட் டெஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் வெயிட் இருந்தாங்கன்னா தைராய்ட் டெஸ்ட் இதெல்லாம் கூட சேர்த்து பண்ண வேண்டியிருக்கும் எல்லா வேலையும் நார்மலாக இருக்கும் ஏன்னா அது மயக்கம் கொடுத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதனால் இந்த மயக்கத்துக்கு உங்கள் பாடி ஃபிட்டாக இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த ஏரியாவில் பண்ண போகிறோமோ அவங்கள வந்து சர்ஜரிக்கு முன்னாடியே வர சொல்லி சர்ஜரிக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவோம் மார்க் பண்ணுவோம் ஏன்னா அவங்க படுத்திருக்கப்போ எல்லாம் ஃப்ளாட்டாக தெரியும் ஸோ அதனால் படுத்துருக்கிறப்ப எங்கே எடுக்கணுன்னே நமக்கு தெரியாது ஸோ அதனால் நிக்க வச்சு அவங்கள அந்த மார்க்கர் பென் வச்சு மார்க்கிங் பண்ணுவோம் மார்க் பண்ணி முடித்தாவே வந்து நமக்கு அவங்களுக்கு எங்கெங்கே பண்ணணும்னு நமக்கு அவங்களும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அவுட்டர் தையாக இருக்கலாம் ஆமாக இருக்கலாம் இல்லாட்டி வந்து டபுள் சின்னாக இருக்கலாம் சில டைம் வந்து செஸ்ட்டுக்குமே நம்ம முன்னாடி இப்போ முன்னாடி இப்போ நிகழ்ச்சியில் பேசுகிற மாதிரி செஸ்ட்டுக்குமே லைஃபோ செக்ஷன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் நம்ம இந்த கிளாண்டிக் சிட்சன் பற்றி ஆரம்பிப்போம் அதே மாதிரி டம்மியில் இருக்கலாம் லைஃபோ செக்ஷன் காலில் வருவாங்க ஒரு மைனர் லைப்போசக்ஷன் ஒரு அஞ்சு லிட்டர் தான் எடுக்கிறோம் அப்படின்னா அன்றைக்கி நைட்டே வந்து அந்த ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு போயிடலாம் அந்த லைப்போ லைப்போசக்ஷன் பண்ணியிருக்கமோ அந்த இடத்துல பிளாஸ்டர் போட்டு ஒட்டியிருப்போம் அவங்க வந்து அந்த லைப்போசக்ஷன் அந்த பிளாஸ்டர் எடுக்கிறதுக்கு மூணாவது நாள் வருவாங்க மூணாவது ஏன்னால் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் சம்டைம்ஸ் அந்த இந்த நம்ம இன்ஜெக்ட் பண்ண லிக்விட் கொஞ்சம் பிளட் ஸ்ட்ரெயினோட தெ கொஞ்சம் வெளில வர மாதிரி இருக்கும் அதனால் அந்த இந்த இல்லாட்டி அந்த நம்ம டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் உடனே கொடுத்தோம்னா அதெல்லாம் ஸ்பாயில் ஆகிடுறதுக்காக ரெண்டு நாள் வந்து நம்ம அந்த பிளாஸ்டர்ஸ் போட்டு ஒட்டியிருப்போம் அந்த பிளாஸ்டர்ஸை ரெண்டு நாளுக்கு அப்புறம் வரப்போ எடுத்துட்டு ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மாதிரி கொடுப்போம் சே எக்ஸாம்பிள் தை இப்போ செக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா தைக்கு மட்டும் ஒரு டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ் மாதிரி கொடுத்துருப்போம் டம்மிக்கும் சேதி பண்ணியிருக்கோம் அப்படின்னா டம்க்கும் சேதி வரும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் அவங்க ஒரு ஒன்றரை மாதமாவது போடுற மாதிரி இருக்கும் இனிஷியலாக கொஞ்சம் டைட் கம்மியாக வச்சுருப்போம் ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் டைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி போட சொல்லுவோம் ஏன்னா நம்ம ஃபேட்டை வந்து தோலுக்கும் சதைக்கு நடுவில் இருக்கிறது எடுக்கிறோம் அந்த தோல் போய் ஒட்டணும் நல்லா நம்ம ஸ்பேஸை வந்து அப்ளிட்ரேட் பண்ணாமல் நம்ம அழுத்தாமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா அந்த இடத்துல வீக்கம் வந்துருக்கும் வீக்கம் சில டைம் ஃபேட் மாதிரியே செட்டில் ஆகிடும் அப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் அந்த வீக்கம் சரியாக ஆகாது அதனால நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அந்த ட்ரெஸ் போட போட தான் அந்த ஸ்பேஸ் அப்ளிட்ரேட் ஆகும் அந்த ஸ்பேஸ் அப்ளிட்ரேட் ஆனால் தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸை கம்பல்சரியாக ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் வரணும் போடுற மாதிரி இருக்கும் எவ்வளோ எடுக்கிறோமோ அக்கார்டிங் டு தட் நம்ம எவ்வளோ டியூரேஷனுங்கிறத டிசைட் பண்ணுவோம் ஸோ இந்த ட்ரெஸ் போடுறப்ப குளிக்கிற டைம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு டைம்லாம் போட்டுக்கலாம் ஸோ இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இதனால் வரலாம் ஏன்னா லைப்போசக்ஷன் ரொம்ப சிம்பிள் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம் பண்ணிட்டுலாம் போகலாம் பட் அதுக்குரிய ஒரு சில விஷயங்கள் காம்ப்ளிகேஷன்ஸ் இதில் வரலாம் நம்ம இந்தியன் ஸ்கின்னில் என்னென்ன மேஜராக நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைப்போசக்ஷன் பண்ணுற ஸ்கின்னுக்கு மேலே சில டைம்லாம் ஆகும் அந்த இடம் கருப்பாயிடும் அப்படின்னா ஒரு 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 ஃபோ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கலருக்கும் இந்த கலருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த குழந்தை கொஞ்சம் டார்க்காக இருக்கும் அது போகிறதுக்கெலாம் சில டைம் ஆறு மாதம் கூட ஆயிரும் சில டைம் ஒரு சில க்ரீம்லாம் கொடுத்தா தான் போகிற மாதிரி இருக்கும் சில டைம் கொஞ்சமாக அது போகாமே செட்டில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ ஸ்கின் பிக்மெண்டேஷன் வந்து ஒரு இஷ்யூ இந்த லைப்போசக்ஷன் பண்ணுறவங்களுக்கு அதே மாதிரி சில டைம் வந்து அந்த இடம் கொஞ்சம் குழி மாதிரி ஆயிரலாம் அது ரொம்ப ரேர் அது என்னென்னா சி இந்த குழி பண்ணுறதுலாம் வந்து சில டைம் இனிஷியலாக பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறப்ப என்னாகும் ஓவராக எடுத்துருவாங்க அதனால் குழியான மாதிரி ஆயிரும் அப் அப்படி ஆகிறதுக்கு சான்ஸஸ் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் பட் ஸ்டில் அதெல்லாம் ஆகலாம் ஸோ இது மாதிரி விஷயங்கள் வந்து லைப்போசக்ஷன்லாம் ஆகலாம் ஸோ ஒரு சில பெக்கியூலர் இது விஷயங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது சி எக்ஸாம்பிள் கா கை ரொம்ப பெருசாக இருக்குது நம்ம சக்ஷன் மட்டும் பண்ணால் போதுமா அப்படின்னா சில டைம் நிறைய எடுக்கிறப்ப லூஸ் ஸ்கின் இஷ்யூ கொஞ்சம் இருக்க தான் செய்யும் நம்ம வந்து லைப்போ சக்ஷனில் எல்லாத்தையும் எடுத்தோன்னே அப்படியே லூஸ் ஆகி தொங்கணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறது தப்பு பட் என்ன ஆகுன்னா லைப்போ சக்ஷன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்ல ஸ்கின் டைட்டன் ஆகும் பட் ஸ்டில் கொஞ்சம் லூஸ் ஸ்கின் இஷ்யூ இருக்கும் அதுக்கு அதுக்கு அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்கின் எக்ஸிஷன் ப்ரொசீஜர்னு சொல்கிற ஆம்லிஃப்ட் டமிட்டாக் அண்ட் தை லிஃப்ட் இது மாதிரி தேவைப்படலாம் பட் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் ஓரளவுக்கு நம்ம ஐடி சி ரொம்ப வால்யூம் இருந்துச்சுன்னா தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் மினிமம்லாம் எடுத்தோம்னா நல்ல ஸ்கின் டைட்டன் ஆகியோம் யாருக்கும் நீங்கள் லைப்போசக்ஷன் பண்ணதே தெரியாது ஏன்னா ஸ்கார்லாம் ஒரு ஃபோர் மில்லி மீட்டர் கட் தான் இருக்கும் யாருக்கும் தெரியாது அதனால் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் இந்த லைப்போ செக்ஷனில் வேறு என்னென்னலாம் நீங்கள் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டி இது பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு நாளைக்கு ரொம்ப தண்ணி மாதிரி வந்துகிட்ருக்கும் அதனால நிறைய நீங்கள் பிளான் பண்ணுறப்ப கொஞ்சம் உங்களுக்கு அண்டர் அண்டர் பேட்ஸு ட்ரெஸ்லாம் ஒரு ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியில் ஆட்டி உங்களுக்கு புது உங்களுக்கு அது ட்ரெஸ்லாம் ஸ்பாயில் ஆயிரும் உங்கள் பெட் பெட்டுக்கு எப்போயும் அண்டர் பேட் போடாமல் படக்கூடாது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் மட்டும்தான் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கும் ஆஃபீஸ் எப்போ போகலாம் ஆஃபீஸ்லாம் வந்து எவ்வளோ ஏரியா ப பண்ணுறீங்கிற பொறுத்து இப்போ கம்மியான ஏரியா தான் பண்ணுறீங்க ஒரே ஒரு ஏரியாலாம் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தின் த்ரீ ஃபோர் டேஸ்லேயே வந்து நீங்கள் ஆஃபீஸ் போக முடியும் நிறைய ஏரியா கம்மண்ட் பண்ணி பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கேப் வச்சுக்கிறது நல்லது இப்போ எல்லாருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்துருச்சு அதனால் பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் இது மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கிறது நல்லது ப்ளைப்பசக்ஷன் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மற்றும் ஒரு இனியவை என்ற நிகழ்ச்சியில் உங்களையே மற்றும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கூட உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி